ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். சோடா உப்பு இல்லாமல் வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறியா? சூப்பர் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரணும் டெக்ஸ்சர், அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ வாழைப்பூ போட்டு வடை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு மட்டும் ஊற போட்டிருக்கேன். இதை இதில் தான் இப்போ வந்து இந்த வாழைப்பூ திருத்தி போட்டு நம்ம இப்போ வந்து வடை பண்ண போகிறோம். அது காரத்துக்கு ரெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பையும் இந்த ரெண்டு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் உப்பு பெருங்காயம் போட்டு கொரகொரப்பாக தண்ணியே விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். வாழைப்பூவை இந்த மாதிரி அந்த பெரிய வாழைப்பூ இருக்கு இல்லையா, அதில் பாதி வந்து நான் உசிலி பண்ணிட்டேன், மீதியை வந்து இந்த மாதிரி கடலைப்பருப்பு ஊற போட்டு வடை மாதிரி நான் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பூ இருக்கும் இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பன்னு சொல்லுவாங்க, அந்த இது கட் பண்ண முடியாது. ஸோ இதை எடுத்துடணும். நடுவில் ஒரு நீட்டு காம்பு ஒன்று வரும், அதையும் நம்ம வந்து கத்தி வச்சா கட் பண்ண முடியாது. ஸோ அதையும் எடுத்துகிட்டு இதையும் எடுத்துட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு பூ இப்போ ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் கத்தியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே வெங்காயம் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து நம்ம வந்து இப்போ பண்ணலாம். இப்போது வந்து இந்த கடலைப்பருப்பை போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இதில் இங்கே பாருங்கள் கொஞ்சம் முழுசாக கடலைப்பருப்பு இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் நல்லது. இப்போ கடலைப்பருப்பு வடை மாதிரி நம்ம போடும்போது மசால் வடை மாதிரி கொஞ்சம் கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்சுருவோம் இல்லையா, ஊறின கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம போடுவோம். பட் இப்படி நர நரம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாழைப்பூக்கும் நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருந்தால் கூட அதை விட்டுடலாம். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதையும் கட் பண்ணி அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்தும் பண்ணலாம். ஆனால் நான் வாழைப்பூ மட்டும் போட்டு பண்ணுறச்ச வடை நம்ம அதுவே உங்களுக்கு திப்பி திப்பியாக மேலே தெரியும். அதனால் நான் இதை மட்டும்தான் இப்போ நம்ம வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இதை நான் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பூவாக எடுத்து நான் உப்பு தண்ணியில் போட்டு அலசி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி அப்படியே நான் இதில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இது ஒரு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே பொடியை அப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு டிப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து இந்த மாதிரி கரகரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தது அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ சேர்க்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் அலசி ஒரு டவலில் நீங்கள் நல்லா அது ட்ரை ஆன பிறகு நீங்கள் இப்படி எடுத்து இது மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக வரும். அப்படி இல்லைன்னா தண்ணியில் விட்டு இப்போ பிழிஞ்சு இதில் நீங்கள் போடணும். ஸோ இந்த ரெண்டு டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்படி உருண்டைகளாக வந்து நம்ம உருட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆகிடும். அதனால் ஈஸியாக உங்களுக்கு வரத்துக்கு இந்த மாதிரி உருண்டைகள்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் வச்சு இப்படி கட்டிட்டு நீங்கள் அப்படியே போடணும். தண்ணி நிறைய சேர்க்காமல் இருந்ததுன்னா கிறிஸ்பாக வரும்.
நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்க. இப்படி போட்டால் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா? நான் இப்போ உங்களுக்கு வந்து அதை பிட்டு காமிக்கிறேன். அப்போ ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரணும் டெக்ஸ்சர், அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ எல்லா வடையும் இந்த மாதிரி கிறிஸ்பாக நம்ம வந்து செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறியா? எனக்கு ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பை பை.